உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்வதன் மூலம் ராணுவ வலிமை மிக்க இந்தியாவை உருவாக்குவதே அரசின் இலக்கு. பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். பண பரிவர்த்தனை மோசடி பயங்கரவாதத்திற்கு நிதி உதவியை தடுப்பதில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படும். அமெரிக்க அமைச்சருடன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்திப்பின் போது முடிவு. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 23 பேரையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கடிதம். தமிழகத்தில் கடந்த 5 மாதங்களில் 5,29,00,000 பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடர் கொல்கத்தா அணியை வீழ்த்தி 4வது முறையாக கோப்பையை வென்றது சென்னை அணி.